திசையன்பு அருகே இரண்டு ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாவட்டம் திசையன்பிளை அருகே உள்ள குட்டம் ஊராட்சியில் பல குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அப்பகுதியில் குடிநீர் தேவைக்கென நிரந்தர திட்டம் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படாததால் குடிநீரை விலை கொடுத்து வாங்கி பயன்படுத்தும் சூழ்நிலை நிலவி வருகிறது. அப்பகுதி மக்களின் தொடர் போராட்டத்திற்கு பின் அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையமும் அமலுக்கு வராததால் பொதுமக்கள் வேதனை அடைந்துள்ளனர். எனவே குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை போர்க்கால அடிப்படையில் விரைந்து செயல்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த குடிநீர் வந்து இப்போ உப்பு தண்ணி அதிகமாக ஆனதுனால தண்ணி பஞ்சம் கொஞ்சம் இருக்குது. பைப்லேயும் சில நேரங்களில் உப்பு தண்ணி தான் வருது. அதனால் இப்போ லாரி தண்ணியில் தான் பிடிக்கிறாங்க பெரும்பான்மை மக்கள். அது லாரி தண்ணி வந்து ஆரவு தண்ணி வந்து 12 ரூபா விற்கிறாங்க. அதனால் அதை வாங்குறதுக்கும் சில ஆட்கள் சிரமப்படுறாங்க. இப்போ அரசு வந்து 2 வருஷத்துக்கு முன்னால் அதுக்கு மாற்றாக ஒரு ஆரோ வாட்டர் சிஸ்டம் போட்டு ஒரு கட்டடம் ஒரு தொட்டி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. 2 வருஷம் ஆச்சு, இன்னும் அதுவும் பயன்பாட்டுக்கு வரல. அதனால் அரசு இதை கவனத்துக்கு எடுத்து எங்களுக்கு அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் இந்த 12 ரூபா கொடுத்து பிடிக்கிற மக்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். பக்கத்தில் ஸ்கூலும் இருக்குது, அவங்களுக்கும் அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அதான் அரசு இதை வந்து நடவடிக்கை எடுக்கணும்.